ஆதேஷும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்தெடுத்தழைத்த அருந்தவன் யங்களி ராமானோசனை அடைபவர்க்கே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருவரங்க தமுதனார் அருள் செய்த ராமானுஜனுத்தந்தாதியிலே 31 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை இதுவரைக்கும் அனுபவித்திருக்கிறோம். கீழ் 31 பாசுரத்திலே நெடுங்காலம் பல பல பிறவிகளினாலே உழன்னு திரிந்து கொண்டிருந்த அடியேன் இன்னைக்கு எந்த விதமான நினைவும் இல்லாமல் எம்பெருமானார சென்று ஆசிரியக்கணும், அவர் திருவடிகளை போய் சரணமாக பத்தணும், இப்படியாகிற நினைவுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிற போதே எம்பெருமானாரை சென்று கிட்டி அவருடைய திருவடிகளிலே பொருந்தி வாழும்படியான பெருவாழ்ச்சியை பெற்றேன் என்று அமுதனார் உகந்து அருள் செய்தார்னு பார்த்தோம். இதனால எம்பெருமானாரை ஆசிரியிக்கிறதுக்கு எது ஹேது அப்படின்னா நம்முடைய நினைவு கிடையாது, எம்பெருமானாருடைய நிருஹேதுக கிருபை என்று நாம் அறிகிறோம். இதை பார்த்து கொண்டிருந்த சில பேர் அமுதனாரிடத்துல வந்து கேட்கிறார்கள், அடியோங்களும் தேவரீர மாதிரி எம்பெருமானாரை சென்று கிட்டி அவர் திருவடிகளிலே பொருந்தி வாழணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அதற்கு தகுதியா இருக்கக்கூடிய ஆத்ம குணங்கள் எதுவும் எங்கள் இடத்துல இல்லையே, அதை எப்படி தேவரீர் சம்பாதிச்சுண்டீர் அப்படின்னு கேட்கிறார்கள். அதற்கு அமுதனார் விடை சொல்லும்படியாக 32 பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார். என்னன்னு அருளி செய்தார், எம்பெருமானாரை ஆசிரியிக்கிறதுக்கு ஆத்ம குணங்கள் இல்லைன்னு கேட்கிறேன் இல்லையா, அவர் ஆசிரியிக்கிறதுக்கு ஆத்ம குணங்கள் வேண்டாம், அவர் ஆசிரியித்தால்தான் அந்த ஆத்ம குணங்கள் நம்மிடத்திலேயே வந்து சேரும் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களி ராமானுஜனை அடைபவர்க்கே என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். எம்பெருமானால் ஆசிரியிக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் வந்து சேரும், பொருந்திய தேசும், தேசுன்னா தேஜஸ்ன்னு அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், தேஜஸ்ன்னா ரெண்டு அர்த்தம், மதிப்புன்னு ஒரு அர்த்தம், அதாவது பொருந்திய தேசு அப்படின்னா எம்பெருமானார ஒருத்தர் ஆசிரியிக்கிறார்னா அவருக்கு முதல்ல வந்து சேரக்கூடியது ஒரு மதிப்பு. அது என்ன மதிப்பு, அவருக்கு தக்கதாயிருக்கக்கூடிய ஒரு மதிப்பு எம்பெருமானார ஆசிரியித்திருக்கிறார், அதுவே பெருமதிப்பு தானே. மத்தொன்னு, அந்த தேஜஸ்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு எம்பெருமானார் தாமே தாம் அருள் செய்த பகவத்கீதா பாஷ்யத்தில் தெரிவிக்கிறார். தேஜஸ் அப்படின்னா தீயோர்களாலே நலியப்படாதிருக்கை, அதாவது தீயோர்களுடைய சகவாசம் கிடையாது, அதனாலே அவர்களினாலே எந்த விதமான உபதிரவமும் அடையப்பெறாதிருக்கை, அதுதான் தேஜஸ். மதிப்புங்கிறது அதுதானே, ஒருத்தரை மதிக்கிறோம் அப்படின்னா எப்படி மதிக்கிறோம், அவருக்கு எந்த கெட்ட பேரும் கிடையாது, அவருக்கு எந்த கெட்ட சகவாசமும் கிடையாது அப்படின்னு தானே அவரை மதிக்கிறோம். அப்படி தேஜஸ்னாக்க எம்பெருமானார் தெரிவிக்கும்படி பார்க்கிற போது தீயோரினுடைய சகவாசம் இல்லாமல் அவர்களுடைய உபதிரவங்கள் எதுவும் இல்லாதிருக்கிறது. அப்ப எம்பெருமானார் ஆசிரியித்தோம்ங்கிறதே பெரும் பேரு, அதுவே பெருமதிப்பு. அவர் ஆசிரியித்தால் இதர ஜனங்கள் இதர தீயோர்கள் கிட்ட நம்ம எப்படி போக முடியும், அதுக்கு வழியே கிடையாது இல்லையா. ஆகையினாலே பொருந்திய தேசுங்கிறது முதல்ல வந்து சேருகிறது. அடுத்தது பொறை. இந்த தேஜஸ் இப்படிப்பட்டதான இந்த பொருந்திய தேசு வந்து பொருந்துவதற்கு ஒரு ஹேது வேணும் இல்லையா, அது எதுன்னு கேட்டா பொறை. பொறைங்கிறது பொறுமை. எவ்வளவு முக்கியமான விஷயம் பொறுமை அப்படின்னாக்க, நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது சோர்வுறாது இருக்கிறது, நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிற போது
ரொம்ப மகிழாது இருக்கிறது. அதுக்கு தானே பொறைன்னு பேரு. இப்படி இப்படிப்பட்ட பொறுமையோடு இருக்கிறவர்கள் இடத்திலே ராமானுஷரும் ராமானுஷர் அடியார்களும் தான் வருவார்கள், மற்ற யாரும் வரமாட்டா. அதனால இந்த பொறை இருந்துடுத்துனாலே முன் சொன்ன அந்த பொருந்திய தேசம் வந்து பொருந்திக்கும். அப்படி பொறையும் திரளும், திரள்னா சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்னா புலன்களை எல்லாம் அடக்கும்படியான சாமர்த்தியம். லோகத்துல எல்லா சாமர்த்தியத்தையும் வச்சுக்கலாம், இந்த இதுக்கான சாமர்த்தியம் இருக்கே நம்ம நினைச்சா கூட ஏறிட்டுக்க முடியாது. அது எம்பெருமானார ஆசிரியிக்கிறவர்களுக்கு வந்து சேருகிறது. எம்பெருமானாரே காமாதி தோஷகரம் ஆத்ம பதாசிரிதானாம் இருக்கிறவர் இல்லையா? மாமுனிகள் அருள் செய்கிறார் எதிராஜ வம்சத்தில, தம் அடிபடிந்தவர்களுடைய காமக்ரோதாதிகளையெல்லாம் போக்கடிக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அப்ப திரள் அந்த புலன்களை அடக்கும்படியான சாமர்த்தியம் வந்து சேருகிறது. அடுத்து புகழ். ஏன் புகழ் எதுக்கு கேட்க போறா? ராமானுஜர் அடியார்களுக்கு அவர் ஆசிரியத்திருக்கிறதே புகழ் தானே, அப்புறம் எதுக்கு அவர்கள் புகழே வேண்ட மாட்டார்களே? எம்பெருமானார் இடத்துல போய் நமக்கு ஒரு புகழ் வேணும், உலகத்துல நாலு பேர் என்ன புகழ்ந்து கொண்டாடணும், இதெல்லாம கேட்க போறா? ஆனா அவர்களுக்கு புகழ் வந்து சேரும்னு அமுதனார் தெரிவிக்கிறாரு. தீ எதனாலே அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ், ராமானுஜன் அடியார்கள் இருக்கக்கூடிய புகழை பார்த்து அவர்களுடைய அனுஷ்டான சிறப்பு, அவர்களுடைய பக்தி இவைகளையெல்லாம் பார்த்து, இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள்லாம், இவர்கள் ராமானுஜன் அடியார்கள்ங்கிற அந்த புகழ் பல பேர் இடத்துல பரவி இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட புகழை பார்த்து பல பேர் திருந்துவார்கள், அவரை பார்த்து பல பேர் பின்பற்றுவார்கள். அதனால அந்த புகழும் வேண்டற்குரியதே என்று காட்டி எம்பெருமானார் ஆசிரியத்தவர்களுக்கு புகழும் வந்து சேருகிறதுன்னு தெரிவித்தார். அடுத்து ஞானம். அந்த ஞானமும் எப்படிப்பட்டதுன்னா நல்ல திருந்திய ஞானம். லோகத்துல ஏதேதோ விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கும், அதெல்லாம் ஏதோ வெறும் ஞானம். நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் செருப்பு குத்த கத்தவோபாதின்னு தெரிவித்தார்கள். அது ஏதோ செருப்பு குத்தறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வித்யை, அந்த அளவுக்கு தான் வச்சுட்டு இருந்தார்கள். ஆனால் உண்மையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் அது எதுன்னு கேட்டா, தத்வஹித புருஷார்த்தங்களை பத்தினதான ஞானம். தத்வஹித புருஷார்த்தங்கள்னா என்ன? சுருக்கமா சொல்லிடுறேன். ஸ்ரீமன் நாராயணனே பரமாத்மா, அவன்தான் பரம் தத்துவம். அவன் திருவடிகளை ஆசிரியத்திருத்தலே பரமஹிதம். அவன் அடைந்து அவனுக்கு அவனுடைய முகமலர்ச்சிக்காக பண்ணப்படுகிற கைங்கரியமே பரம புருஷார்த்தம். இதுதான் தத்வஹித புருஷார்த்தங்கள். இப்ப ராமானுஜன் உத்தந்தாதியை பார்க்கிற போது நமக்கு என்ன தெரிகிறது? ராமானுஜரே பரம் தத்துவம், அவருடைய திருவடிகளை ஆசிரியத்திருக்கிறதே நமக்கு பரமஹிதம். அவருடைய முகோல்லாசத்துக்காக, அவருடைய முகமலர்ச்சிக்காக பண்ணப்படுகிற கைங்கரியமே பரம புருஷார்த்தம். இதுதான் ஞானம், அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம், அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம். அதனாலதான் இது நல்ல ஞானமாக இருக்கிறது. ஆனா அவதனார் நல்ல திருந்தின ஞானம்னு கொடுத்திருக்காரே, ஏன் எப்படி கொடுத்தாருனா, ஆச்சாரியரான எம்பெருமானாருடைய அனுகிரகமடியாக வந்த ஞானம். அதனால இது திருந்தின ஞானமா இருக்கும். இதுல இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு பிறர் நம்ம திருத்தணும், இது என்ன ஞானத்தை இவன் வச்சுட்டு இருக்கான், இதை நாம் திருத்தணும்னு மற்றொருத்தராலே திருத்த ஒண்ணாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானம். அப்படிப்பட்ட நல்ல திருந்தின ஞானமும் செல்வமும் சேரும். இந்த இடத்துல செல்வம்னா தனம்னு மட்டும் அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம், ஞானம்னு வந்துடுத்துன்னா அடுத்து அது பக்தின்னு வரணும் இல்லையா. ஞானம் கனிந்த நலம்னு அமுதனார் பின்னாலே சொல்ல போறார். அப்போ அந்த ஞானத்தினால பக்தி ஏற்படணும், எம்பெருமானார் இடத்துல பக்தி ஏற்படும், அதுதான் செல்வம். நல்ல திருந்தின ஞானமும் செல்வமும் சேரும். இப்ப எம்பெருமானார் ஆசிரியத்தவர்களுக்கு இதெல்லாம் சேரும். அத பின்னடிகள் தெரிவிக்கிறார். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்து எடுத்தழுத்த அருந்தவன். செருகலியால் அப்படின்னா செருதல் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறையை குலைக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிற நெறிமுறைனா உலகத்துல ஒரு சாஸ்திர வரம்புங்கிறது இருக்கு, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு. அதை குலைப்பது யாருன்னா கலிபுருஷன், அதை அப்படியே அழிச்சிடுவான், அதையே இயல்பாக உடையவன். அதனாலதான் செருகலியால் தெரிவித்தார். செருகலியால் வருந்திய ஞானத்தை, அதனால உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் வேறு கத்தியே இல்லாம வாழ்வதற்கே வழி இல்லாதிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஞானத்தை
வன்மையினால் வந்து தம்மிடத்துல இருக்கக்கூடியதான வள்ளல் தன்மையினாலேயே அவதாரம் பண்ணி வந்துன்னா நம் உலகத்துக்கு வந்துன்னு அர்த்தம். அழ்வார் எம்பெருமானுடைய அவதாரத்தை தெரிவிக்கிற காலத்திலே வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும்னு தெரிவிக்கிறார். தேவர்கள்லாம் பிரார்த்தித்து பிறந்தான் எம்பெருமான். எம்பெருமானார் யாரான பிரார்த்திச்சு பிறந்தார்னா தம் வள்ளல் தன்மையினால பிறந்தார். உலகத்தை உய்விக்கணுங்கிறதுக்காக பிறந்தார். வந்து எடுத்து அளித்த அருந்தவன். உலகத்துல மத்த ஆச்சாரியர்கள்லாம் ஞான கை தந்து ரட்சிக்க கூடியவர்கள். எம்பெருமானார் எப்படி ரட்சிப்பார்னா தம்மிடத்துல இருக்கிற தபோபலத்தினால நம்மளை ரட்சிக்கிறார். அந்த எம்பெருமானாரிடத்துல தவ வலிமைங்கிறது இருக்கு. என்ன தவம் பண்ணார் எம்பெருமானார்? தாம் வாட வாட தவம் பண்ணாரா? எங்கேயான நெருப்பில் நின்று பண்ணாரா? ஒத்தகால நின்று பண்ணாரா? அதெல்லாம் பண்ணல. தபஸ்லேயே ஒரு தவம்னு இருக்குன்னா அதுல மிகச்சிறந்த தவம் எது அப்படின்னா சரணாகதின்னு காட்டுறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். பங்குனி உத்தர திருநாளிலே ஸ்ரீரங்கநாச்சியாரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணினாரே சுவாமி எம்பெருமானார். கஜத்திரயம்ங்கிற கிரந்தத்தை அருள் செய்தாரே அதுதான் எம்பெருமானார் பண்ணின மிகப்பெரிய தவம். அந்த தவ வலிமையினால நம்மளை ரட்சிக்க கூடியவர். இப்படிப்பட்ட அருந்தவனாக இருக்கக்கூடிய ராமானுஜர், அவருடைய சம்பந்தத்தை ஏதாவது ஒரு வழியில சம்பாதிச்சுண்டவர்கள் ஓய்வடைந்து போயிடுறார்கள். நமக்கெல்லாம் அந்த சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு எம்பெருமானாலே நியமிக்கப்பட்ட 74 சிம்ஹாசனாதிபதிகளான ஆச்சாரியர்கள் வம்சத்துல வந்தவர்களையெல்லாம் ஆசிரயிச்சிருக்கோமே, நமக்கெல்லாம் எம்பெருமானார் சம்பந்தம் இருக்கு. இப்ப எம்பெருமானாரையே தான் நாம எல்லாம் ஆசிரயித்திருக்கணும். அவர் அன்னைக்கு பண்ணிட்டு போந்த அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தவப்பயனாலே தான் நம்ம எல்லாம் நன்னா இருந்துருக்கோம். நமக்கு இந்த உலக வாழ்வு முடிந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறத அன்னைக்கே எம்பெருமானார் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்காரு. அப்ப அதற்கு சேர எம்பெருமானார் திருவடிகளிலே எவ்வளவு பக்தி எவ்வளவு பிராவண்யத்தோடு நாம் இருக்க வேணும். அப்படிப்பட்ட தபச பண்ணிட்டு போனவர் எம்பெருமானார். எங்களை ராமானுஜனை அணிபவர்க்கே உலகத்துக்கு இவ்வளவு நன்மை பண்ணார். தம்முடைய தவபலிமையினால இத்தனை பேரை ஓய்விச்சிருக்கார். ஆனா ஏன் அமுதனார் எங்களி ராமானுஜன் தெரிவிச்சுக்கிறார்னா, முன்பாசுரத்துல சொன்ன மாதிரி உலகங்கள் எல்லாத்தையும் ஓய்விச்சார். நினைவே இல்லாதிருந்த என்னையும் தம் திருவடிகளிலே பொருந்தி விட்டுட்டாரு. அதனால எங்களி ராமானுஜன் தெரிவிச்சுக்கிறார். எங்களி ராமானுஜனை அடைபவர்க்கு அவர் திருவடிகளை ஆசிரியத்திருக்கிற அடியார்களுக்கெல்லாம் மேற்சொன்னவர்கள் எல்லாம் கிடைக்கும். பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் அப்படின்னு அன்வைச்சுக்கணும். இப்ப எம்பெருமானார் திருவடிகளை ஆசிரியத்தால் ஆத்ம குணங்கள் எல்லாம் தாமாகவே வந்து சேரும். அவரிடத்துல போய் நாம் ஒன்னுத்த வேண்டனும், எனக்கு இது வேணும்னு கையேந்த கூட வேண்டாம். அவர் திருவடிகளை ஆசிரியத்தால் நமக்கு எத்த அனுகிரகம் பண்ண வேணும் அத நமக்கு பரம கிருபையோடு எம்பெருமானாரே அனுகிரகம் பண்ணுவர். இதோடு ராமானுஜன் உத்தந்தாதியின் 32 பாசுரம் தலை கட்டுகிறது. தொடர்ந்து 33 பாசுரத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். தேஷும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் ஷருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் யங்களி ராமானுசனை அடைபவர்க்கே ஏ